ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவையான ஒன்றை கையில் எடுப்பதும் நல்ல பங்கை தேர்ந்தெடுப்பதும் நமது கையில் தான் இருக்கின்றது. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குறள் இவ்வாறு சொல்கின்றது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை தேர்ந்தெடுக்கிறோமா தீமையை தேர்ந்தெடுக்கிறோமா என்று நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து கொள்ளுகின்ற பொழுது நாம் கடவுளின் நெறியில் நடக்கின்றோமா அல்லது அவரது வழியிலிருந்து திரும்பி செல்கின்றோமா என்ற தெளிவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் செய்தியை நம்பி நினிவே நகர மக்கள் மனம் மாறுகின்றார்கள். கடவுளின் செய்தியை அவர்கள் நம்புவதற்கு முன்னதாக, கடவுளை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னதாக அவர்கள் மனம் போன போக்கில் தங்கள் விருப்பமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய செய்தியை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது. கடவுளின் திட்டத்தை அறிந்து தமது விருப்பம் போல் யோனா செல்கின்றார். கடவுளின் மனதை அறிந்தவராக, கடவுள் இரக்கம் காட்டுகிறவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்த யோனா கடவுளுடைய பார்வையிலிருந்து தப்பியோட வேண்டும் என்று நினைக்கின்றார். மேலும் கடவுளின் மனதை அறியாத மக்கள், கடவுள் ஒருவேளை தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு நம்மை தண்டிக்காமல் காப்பாற்றுவார் என்று அவரை நோக்கி மன்றாடுகிறார்கள், நோன்பு இருக்கிறார்கள் அரசனோடு சேர்ந்து அந்த நினிவே நகர மக்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவற்றையும் அறிந்தவர்களாக நம்மை நினைத்து கொள்கின்றோம். நான் அறிந்ததுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி என்று நாம் நினைக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாது. எவ்வாறு அந்த நினிவே நகர மக்கள் தங்கள் மகிழ்ச்சிக்காக தாங்கள் விரும்பிய படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்களோ அது கடவுளுடைய பார்வையில் தீயதென இருந்தது. ஆனால் கடவுளுடைய செய்தி அவர்களுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த தீய வழியிலிருந்து விலகி நன்மையான வழியை கற்றுக்கொள்ளுகிறார்கள், கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நாமும் நம்முடைய தீய வழிகளிலிருந்து விலகி கடவுளது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் இந்த நாளிலே நமக்கு அருள் தர வேண்டும் என்று நாம் ஒருவர் மற்றவருக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பற்பல பணிகளில் பரபரப்போடு செயல்படுவதால் கவலையும் கலக்கமும் தான் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வேலைகள் இருக்கின்றன. பல வேலைகள் இருப்பதனால் கோயிலுக்கு செல்ல நேரமில்லை. படிக்க வேண்டியது நேரம் அதிகம் இருப்பதனால் திருப்பாடல் பிரகாசிக்க நேரமில்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தைக்கு நாம் அதிக அழுத்தம் கொடுக்கிற பொழுது, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அந்த இறை வார்த்தை நமக்கு வாழ்வு தருவதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் நம்மிடமிருந்து எடுக்க முடியாத ஒன்றை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். எதை நம்மிடமிருந்து எடுக்க முடியாது? நம்மகிட்ட காசு இருந்தால் அதை வேணா வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மகிட்ட பொருட்கள் இருந்தால் அது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவர்கள் திருடி சென்று விடுகிறார்கள். இன்னும் இந்த உலக பொருட்களை மனிதர்கள் ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதர் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கின்ற பொழுது, ஒரு கல்வியை நாம் நல்ல முறையில் கற்கின்ற பொழுது, நல்ல ஒழுக்கங்களை கற்கின்ற பொழுது அவை நம்மிடமிருந்து எடுக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றன. ஆகவே இந்த நாளிலே நம்மிடமிருந்து எடுக்க முடியாத அந்த இறை வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். விதைப்போர் உண்மையில் அழகை வந்து உள்ளத்தில் விதைக்கப்பட்ட இறைவார்த்தை எடுத்து செல்கிறது, அங்கே பயன் இல்லாமல் போகிறது என்று பார்க்கணும். ஆக யாரும் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு அந்த இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்வில் செயலாக்கம் பெற வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். மேலும் இன்றைய நாளிலே நம் அன்னையாம் திரு அவை புனித மரிய ஃபாஸ்டினா கோவர்ஸ்கா என்ற புனிதையை நினைவு கூறுகிறது. இவர் கடவுளின் இரக்கத்தை இது உலகம் அறிய வேண்டும் என்ற கடவுளின் திட்டத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்று கடவுளின் இறை இரக்க பக்தியை உலகெங்கும் பரப்பியவராக இருக்கின்றார். இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, இயேசுவே உம்மை நான் நம்புகின்றேன். ஆங்கிலத்தில் இயேசுவே, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நாமும் இந்த வார்த்தைகளை இன்றைய நாளில் அடிக்கடி சொல்வோம். இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்வோம். யாக்கோபு தாம் எழுதிய புத்தகத்தில் 2:13 இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்கிறார்.
நானும் இன்றைய நாளிலே இந்த மரிய ஃபாஸ்டினாவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் கடவுளின் இரக்கத்தை நாம் பிறருக்கு கொடுப்பதன் வழியாக கடவுளது இரக்கத்தை நாமும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையில் தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.